வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? சிறு வயதுல இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணும் போது வீட்டுல இதை பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா? விலகிடுறா, இப்படி எல்லாம் இருக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு மென் கூட க்ளோஸா இருப்பேன். பெண்ணுக்கு மட்டும்தான் ஒரு ஆண் தொல்லை கொடுப்பான்னு இல்ல, ஒரு ஆணுக்குமே ஒரு ஆண் தொல்லை கொடுப்பான். எல்ஜிபிடினா என்ன? அதாவது நமக்கே தெரியாது எல்ஜிபிடினா என்னன்னு. இதை பத்தி நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் வந்து பெல் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற தரமான சம்பளம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? பண்ணிடுவாங்களா? நேம் சிவா, நான் மேட்டுப்பாளையம். நான் 10th முடிச்சுட்டு ஐடியை படிச்சிருக்கேன். எல்ஜிபிடினா என்ன ப்ரோ சொல்லுங்க? எல்ஜிபிடியில் லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல், டிரான்ஸ்ஜெண்டர், கியூங் வந்து எந்த ஒரு இது அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கூட ஃபன் பண்ணுவாங்க. அதுதான். நீங்கள் எல்ஜிபிடியில் வந்து என்ன கேட்டகரி? நான் வந்து எல்ஜிபிடியில் வந்து பைசெக்ஷுவல் மென். பைசெக்ஷுவல்னால் ஆணோட உடலூர் வைப்பாங்க, பெண்ணோட உடலூர் வைப்பாங்க. நான் வந்து பைசெக்ஷுவலில் வந்து டாப் 15 வயதுலேருந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது அங்கே உள்ள சீனியர்ஸ்லாம் என்னை அப்ரோச் பண்ணாங்க. அப்போ வந்து ரொம்ப பிடிக்காம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பிடிச்சிருச்சுங்க. எந்த மாதிரி பண்ணாங்க? ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம். சீனியர் சீனியர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி அப்போ தோணுச்சு? உங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப வியடாக இருந்துச்சு, என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே பிடிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அதை பற்றி சர்ச் பண்ண ஏன் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தாட்ஸ் இருக்குது, அவங்க என்ன இது பண்ணுறாங்க, எதனால் அந்த மாதிரி தாட்ஸ் வருதுன்னு சொல்லி சர்ச் பண்ணும் போது தான் இப்படி எல்ஜிபிடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி பீப்பிள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெண் இருப்பு இருக்காது, ஆணோட இருப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ரிசர்ச் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. நீங்கள் சிறு வயதில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணும்போது வீட்டில் அதை பற்றிலாம் சொல்லுவீங்களா? இல்லை, மோஸ்ட்லி எந்த மென்னும் அவ்வளோ சீக்கிரம் வீட்டை சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் சொல்லுவீங்களா? ஃப்ரெண்டுக்கிட்ட, நம்மக்கிட்ட யார் க்ளோஸாக இருக்கவங்களோ அவங்ககிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்ககிட்ட விலகிடுறா, இப்படிலாம் இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் ஓகே, அதே அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சில பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ என்ன நினைப்பீங்க? என்னடா என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்போம். எனக்கு வந்து ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதனால் எனக்கு பிடிச்ச ஒரு மென் கூட க்ளோஸாக இருப்பேன். அவங்க வந்து என்னோடய ஆப்போசிட் பர்சன் வந்து ஒரு கேயாக இருக்கணும், கேனா கே பாட்டமாக இருக்கணும். அவங்க அவங்க என்னவா ஃபீலாக பண்ணுவாங்கன்னா, அவங்க பயாலஜியாக அவங்க ஒரு ஃபீமேலாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஃபீமேலாக ஃபீல் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு மென்னை தேடி தான் போவாங்க, அவங்க ஒரு பாயை தேடி போக மாட்டாங்க. ஸோ சரி, அவங்க வந்து ஒரு கேர்ளை தேடி போக மாட்டாங்க, அவங்க ஒரு பாயை தேடி தான் போவாங்க. சரி, அந்த மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள பர்சனாக இருந்தால் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோஸாக ஃப்ரெண்டாக ஒரு லவ்வர்ஸ் மாதிரி இருக்கலாம். திருமணம் ஆயிடுச்சா? எனக்கு வந்து திருமணம் ஆகலை, எனக்கு 22 தான் ஆகிறது. உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகும். திருமணம் ஆகும்போது இதை தொடருமா இல்லை எப்படி? இதை தொடருமா தொடராதன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்க. நான் வந்து ஒரு கே இல்லை, கேவாக இருந்தாலும் நான் ஒரு மென் கூட மட்டும்தான் அஃபெக்ஷனில் இருப்பேன், மென் கூட மட்டும்தான் பண்ணுவேன், ஃபீமேல் கூட பண்ண முடியாது. பண்ணனா அவங்க கே இல்லை. நான் வந்து ஒரு பைசெக்ஷுவல்னால நான் வந்து ஒரு ஆண்கள் கூடயும் பண்ணலாம், பெண்கள் கூடயும் பண்ணலாம். நான் திருமணம் ஆனதுக்கப்புறம் பெண்கள் கூட அதை மட்டும்தான், என்னோட மனைவி கூட மட்டும்தான் உடலூர் பண்ணுவேன். சப்போஸ் அதை தாண்டி பண்ணலான்னா அது ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. அப்படியே பண்ணாலும் அது வந்து ஃபேமிலியோட அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி எந்த ஒரு மென்னும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இதை வந்து தவிர்த்துக்குவாங்க. சிறு வயதில் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல? கண்டிப்பாக இது வந்து அபியூஸும் சொல்லலாம். சில பேருக்கு பிடிக்காம வற்புறுத்தி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதனால் நிறையா ஒரு பெண்ணுனா ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் ஒரு ஆண் தொல்லை கொடுப்பான்னு இல்லை, ஒரு ஆணுக்குமே ஒரு ஆண் தொல்லை கொடுப்பான். ஆண்கள் கூட நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிறீங்க, அவங்களோட மனநிலை என்ன மாதிரிலாம் இருக்கும் ஒரு பர்சனை பொறுத்து. இன்னொன்று வந்து அவங்க என்னவா ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கே பாட்டம், நான் வந்து டாப்னா அவங்க பாட்டம். பாட்டம்ங்கிறது வந்து ஒரு ஃபீமேலோட கேட்டகரிக்கெலாம் வரும். பாட்டம்னா அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறது, அவங்க ஃபன் இது ஃபக் பண்ணுறதை அவங்க அப்சர்வ் பண்ணுறது. நாங்கள் டாப், நான் வந்து ஒரு மென், அவங்க வந்து ஒரு மென்னாக இருந்தாலும் அவங்க பயாலஜியாக வந்து ஒரு ஃபீமேல். அப்போ வந்து அவங்க ஒரு பொண்ணு மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த ஒரு மென்னோட இது இன்டர் கோர்ஸ் பண்ணுறது. அவங்க வந்து ஒரு ஃபீமேல் மாதிரி தான் அவங்க அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. நாம் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு மென்னை தான் பிடிக்கும்,
பர்ஃபெக்ட் மென்னு ஜிம் பாடி உள்ள ஒரு மென்னை தான் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஃபீமேலாக தான் இது பண்ணுவாங்க. சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, சில பேர் ஸ்மோக் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரி சில ரேரான பீப்புளும் இருக்காங்க. அப்படி உள்ள பீப்புள் கூட நான் ஃபன் பண்ண மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களோட டிபெண்ட் பொறுத்து, ஒரு சில பேருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பண்ண பிடிக்கும், ஸ்மோக் பண்ணிட்டு பண்ண பிடிக்கும், சில ஒவ்வொருத்தவங்களும் டிபெண்டன்ட் மைண்ட் செட் பொறுத்து. எனக்கு வந்து நல்ல ஹைஜீனிக்கான பர்சன் கூட, அவங்க வந்து ஒரு பாட்டமாக அவங்க ஒரு கேயாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படி உள்ள பர்சன் கூட மட்டும்தான் பண்ணுவாங்க. எல்ஜிபிடியில் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக. எல்ஜிபிடியிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்ஜி எல்னா வந்து லெஸ்பியன் சொல்லுவாங்க, அது வந்து பெண் சம்மந்தப்பட்டது, திருநம்பி அதெல்லாம் சொல்லுவாங்க, பெண் சம்மந்தப்பட்டது. ஜீனா கே, கேங்கிறது வந்து ஆண்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, ஆண்கள் மட்டும்தான் திருமணம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஜி பை கேட்டகரி தான் நான், பை செக்ஷுவலாம் ஒரு ஆண் வந்து பெண்கள் கூடயும் உடலூர் பண்ணுவாங்க, ஆண்கள் கூடயும் பண்ணுவாங்க, ரெண்டுத்துக்கும் பொதுவானதான் பை. டி வந்து டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை, திருநங்கையில் திருநம்பியும் இருக்குது. அது எப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணாக மாறுவாங்க. வருஷம் வருஷம் பரேட் கூட நடத்துவாங்க, ஜூனோ ஜூலையோ அதோ ஒரு மந்தில் பரேட் கூட நடத்துவாங்க. கோயம்புத்தூரில் மேஜரான சிட்டிஸ்லலாம் நடத்துவாங்க, அது எந்த மந்த்து அக்யூரேட்டாக தெரியலைங்க, நம்ம நடத்துவாங்க. இந்த மாதிரி பீப்பிள்லாம் இருக்காங்க. அது அண்டை ஃபஸ்ட்டு அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை புரிஞ்சு நடந்துக்கிட்டாவே. சிறு வயதில் ஆண்களுக்கும் நிறைய டார்ச்சர் இருக்குது, டார்ச்சர் இருக்குது கண்டிப்பாக. அதை பற்றி நிறைய விஷயம் வந்து சொல்லுங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு டார்ச்சர் வரும்போது நீங்கள் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், டீச்சர்கிட்ட சொல்லுங்கள். சில பேருக்கு பயாலஜியாகவே வந்து அது ஒரு ஃபெமினேனாக நடந்துக்குவாங்க, அவங்க வாய்ஸ் அப்படி இருக்கும், ஃபெமினேனாக நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு அது யாராச்சும் ஒரு ஆண் வந்து இது பண்ணாங்களோ அது அப்யூஸ் பண்ணால் தப்பு. அப்யூஸ் இல்லாமல் ரெண்டு பேரும் பிடிச்சி பண்ணால் அது கண்டிப்பாக தப்பு இல்லை. சப்போஸ் உங்களை யாராச்சும் அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இருக்கீங்களா உங்களோட நிர்வாகத்துக்கிட்ட சொல்லுங்கள், உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். இது வந்து ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பிடிச்சி போய் பண்ணுற வரைக்கும் தப்பு இல்லை, ஆனால் பிடிக்காமல் அப்யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணுறது ரொம்ப தப்பு. இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயம் இருக்குது. இதை பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அவங்களாம் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த இணையதள வேர்ல்டில் இருக்கோம், இன்டர்நெட் வேர்ல்டில் இருக்கோம், நம்மளுக்கு எல்லாமே இப்போ ஒரு ஃபோனில் நம்ம எதை சர்ச் பண்ணாலுமே கிடச்சிருது. அதை பற்றி தேடுங்க, இதெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு நிறைய டாக்டருங்கெல்லாம் நிறைய வீடியோலாம் போட்டிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அறிவியல், நம்ம பண்ணுற ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நம்ம அறிவியல் இருக்குது. அந்த அறிவியலை உணர்ந்தால் தான் அதை வந்து நம்ம அதுக்கு தகுந்த நம்ம புரிஞ்சிக்க முடியும், ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியும். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எல்ஜிபிடினா என்னென்னு நமக்கு தெரியாமல் இருந்தது, பட் உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரா. நன்றி, வணக்கம். நன்றி ப்ரோ, தேங்க்யூ.